ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல பார்த்து சிலண்டிக்கா நம்ம புதுசாக சொல்கிறீங்கன்னா இது ஒரு வகையான நரம்பு. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ நான் போடப்படுறேன். என்ன அப்படின்னா, அது முக்கியமான நரம்பா? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான நரம்பு. இதில் வாதம் அப்படின்னு வரும். அந்த வாதம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வாதம்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போடப்போகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி நடத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இது இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? இது நம்முடைய இடுப்பிலிருந்து கால் அதாவது பாதம் வரையிலும் ஃபுல்லாக இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய இரத்த ஓட்டத்தை, நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதனால் நமக்கு நன்மைகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவித வாதம் வந்து அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகணும், நம்முடைய உடலை வந்து அது பாதிக்க ஆரம்பிக்கும். அது பெயின் கொடுக்கும், வலி. அந்த வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது நம்முடைய வலி அதிகமாக போய் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் கூடுமானவரும் கால்களில் வலி இருந்தால் அந்த வலிக்கு உடனடியாக டாக்டர்கிட்ட குடும்பம் ஆர்டினரி நடந்தீங்கன்னா வலி இருக்கும் அது சொல்ல வரல. நீங்கள் உட்காந்து வச்சவோ இல்லை தூங்கிட்டே வச்சவோ கூட கால் வலிக்கும். அப்படிப்பட்ட வலிக்கு இது மட்டும்தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேனே தவிர. சார், நான் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தேன், எனக்கு கால் வலிக்குது, அப்போ அது சிலண்டிக்காக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டியது, நீங்கள் சும்மா உட்காந்து வச்சா கூட கால் வலிக்கும். நீங்கள் படுத்துட்டு இருந்து ரெஸ்ட் எடுக்கும்போது கூட கால் வலிக்கும். அடுப்பற்ற வலிக்கு தான் இது இருக்குது. அதனால் என்னன்னாக்கா, நம்மளை வடி உணர்ச்சிகள் காலில் உணர்ச்சிகள் கம்மியாக ஆரம்பிக்கும். அதோடு இல்லாமல் மறுத்து போகிறது இது மாதிரி உணர்ச்சிகளும் இது கொடுக்கும் அப்படிங்களா. இது மாதிரி இது கொடுக்கறதால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இது மாதிரி நம்முடைய கால்கள் மறுத்து போகிறது கால் வேறு பிரச்சனைகளையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டே வரும். ஒவ்வொன்றா கொடுத்து கடைசியில் நடக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். காலத்துக்கு அல்ல வச்சாலே ஐயோ வழி ஐயோ வழி கற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால தான் குடும்பமானவரை நீங்கள் இதுக்கு அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு உண்டான மெடிசன்ஸை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு சார் நான் நாட்டு வைத்திய செஞ்சுக்கிட்டேன், அந்த வைத்தியம் செஞ்சேன், இந்த வைத்தியம் செஞ்சேன் அப்படின்றதோட இருக்கு. நாட்டு வைத்தியங்களுக்கு எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லா மருந்துகளுமே எல்லாத்துக்குமே கேட்கவும் கேட்காது. அதனால் இந்த இங்கிலீஷ் மருந்து 75% எல்லாருக்கும் கேட்கறதால அந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறோம் எல்லாருமே. அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிலண்டக்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான மெடிசின்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஹோமியோபதியில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஹோமியோபதியில் இருக்குது. இது மாதிரி ஹோமியோபதியில் இருக்கிற இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இது மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறதால உங்களுடைய கால் வழியிலிருந்து நீங்கள் குணமாக வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பை தவிர மற்றவங்களுக்கான ஒன்றும் செய்ய முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், என் உடம்பு எனக்கு இந்த பெயின் உண்மை இது டாக்டர்கிட்ட காமிப்பேன், இதுக்காக நான் தள்ளி போடுவதை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே டாக்டரோட குடும்பமானவர்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போகலாம். வசதி இருக்கிறவங்க தனியார்கிட்ட போங்க. அதை நான் தனியார்கிட்ட போகுது போய் சார் 500 ரூபாய்ச்சு 1000 ரூபாய்ச்சின்னு சொல்லாதீங்க, அது உங்களால் முடியாமல் போய்ட்டோம். வசதி இருக்கிறவங்கள பற்றி சொல்ல ஏழையாக இருக்கணும்னு சொன்னேன். இது கவர்மெண்ட்டில் என்ன பார்க்குறாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில், அங்கே போய் நீங்கள் நல்லா பார்த்து
உங்கள் உடலை நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பார்த்துங்க. தேங்க்யூ மை டியர்ஸ்.